வெல்கம் டு அவர் சேனல் விங்ஸ் ஆஃப் விமன். இன்றைக்கி நம்ம என்னோடய பிசிஓடி ஜேர்னி பற்றி தான் பார்க்க போகிறோம். பிசிஓடி இருந்தப்போ அதை க்யூர் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணேன், அதுக்கப்புறம் ஈஸியாக நேச்சுரலான வேலை எப்படி நான் அதை ரெடியூஸ் பண்ணி கன்சீவ் ஆனேங்கிறது பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கு நிறைய பேருக்கு பிசிஓடிங்கிறது நார்மலாகவே இருக்குது, அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஒரு மோட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீர்க்கட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சதுமே நம்ம ஃபஸ்ட்டு செய்கிற பெரிய தப்பு என்னென்னா ஸ்ட்ரெஸ் ஆகிறது தான். நீர்க்கட்டி கேன்சர் அல்லது டியூமர் போல் பெரிய தீர்க்க முடியாத நோயெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. என் அனுபவத்தில் சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால பயப்படுறதுனால எதுவுமே நடக்காது. மிஞ்சி போனால் பர்ஸ் காலியாகும், முடி கொட்டும், அதிகமாக டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனால வெயிட்டு கிடக்கிட நீரும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும். மருந்து எடுத்துக்கோ, மாத்திரை எடுத்துக்கோ, அந்த டாக்டர் பாரு, இந்த டாக்டர் பாரு, பிசிஓடிக்கு இந்த டாக்டர் ஃபேமஸ், கைப்பக்குவம், நாட்டு மருந்து அது இதுன்னு சொல்லுவாங்க. ஹோமியோபதி அலோபதின்னு மாற்றி மாற்றி பார்த்து கடைசியில் குடல் வெந்து போகிறது தான் நடக்கும். நீர்க்கட்டியின் செலவு கூட குறையாது. எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட்டு டீச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ப்ளீஸ் அவாய்ட் ஆல் தீஸ் மித்ஸ். நீர்க்கட்டி இருந்தப்போ அஸ் யூஷுவல் எல்லோரும் செய்கிற மாதிரி தான் எனக்கும் என் மாம் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. மேரேஜ்க்கு முன்னாடி நமக்கு எப்போ இரெகுலர்ஸ் ஆகுதோ அப்போவே நம்ம பீரியட்ஸை நார்மல் பண்ணணும். அதுக்காக தான் என் மாமா என்ன டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அப்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் பெரிய இஷ்யூஸ் கிடையாது, நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த நீர்க்கட்டிங்கிறது வந்து கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜும் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணேன். ஆனால் என்னாச்சு, ஒரு டைம் டாக்டர் பார்க்குறப்போ ஃபீஸு, டேப்லெட்டு, இன்ஜெக்ஷன்ஸ் சேர்த்து மந்த்லி மந்த்லி என் மாமுக்கு 10,000 செலவானது தான் மிச்சம். அப்புறம் ஸ்கேன் சென்டரில் ஸ்கேன் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் நீர்க்கட்டி இருக்குது, நீர்க்கட்டி இருக்குது, அதே தான் சொல்லிகிட்ருந்தாங்க. பிசிஓடிக்கு ஆஃப்டர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜ்லாம் தெரியாது. 12 to 13 இயர்ஸ் இருக்கிற பொண்ணுங்க, சின்ன பொண்ணுங்கள்லேருந்து ஒரு 45 இயர்ஸ் இருக்கிற உமன் வரைக்கும் யாருக்கு வேணால் எப்போ வேணால் பிசிஓடி வரலாம். பிசிஓடி அப்படிங்கிறது க்யூர் பண்ண முடியாத டிசீஸ் எல்லாம் கிடையாது, அது ஒரு டிஃபிஷியன்சி, ஹார்மோன்ஸ் குறைபாடுனால வர ஒரு கண்டிஷன், அவ்வளோதான். எனக்கும் இது எப்போ புரிஞ்சிச்சு அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் இவ்வளோ அலைஞ்சு தெரிஞ்சு செலவு பண்ணியும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூட இல்லைன்னு தெரிஞ்சப்போ தான் புரிஞ்சிச்சு. இங்கிலீஷ் மெடிசின் மட்டும் இல்லை, நாட்டு மருந்து கூட ட்ரை பண்ணோம், பட் நோ யூஸ். ஸோ வெக்ஸாகி இனிமேல் எந்த மெடிசன்ஸும் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னோடய டேப்லெட்ஸ் எல்லாமே நான் டஸ்ட்பினில் போட்டேன். அப்போ தான் என் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். என் லைஃப் ஸ்டைலில் நான் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணேன், ரொம்பலாம் இல்லை, ஒரு 5 ஸ்டெப்ஸ் தான் முன்னாடி வச்சேன். இவ்வளோ இயர்ஸாக டாக்டர்ஸ்ட்டு போய் க்யூர் பண்ண முடியாத பிசிஓடி எனக்கு நியர்லி ஒரு 6 மந்த்ஸில் நல்லாவே ரிடியூஸ் ஆச்சு. ஸ்கேனில் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் செல்ஃபாக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். இது வரைக்கும் உங்களுக்கு நீர்க்கட்டி இருக்குது, நீர்க்கட்டி இருக்குதுன்னு மட்டுமே சொல்லிட்டு இருந்த ஸ்கேன் சென்டரில் ஃபர்ஸ்ட் டைமாக உங்களுக்கு எக் க்ரோத்து நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட். நீர்க்கட்டி எப்படி இருக்குதுன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க, அது இப்போ ரொம்ப நல்லாவே ரிடியூஸ் ஆகிடுச்சு, அதனால் எக் க்ரோத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போது எனக்கு 3rd trimester. கண்டிப்பாக டெலிவரிக்கு அப்புறம் நான் இதுவரைக்கும் எடுத்த எல்லா ஸ்கேனுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மாற்றங்கள் எதுவுமே தானாக நடக்கிறதில்ல, நாம் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிற வரைக்கும் கஷ்டம்தான். பாசிட்டிவாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலுமே அது நம்ம லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரும். நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன் அந்த 5 ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஃபுட் ஹேபிட், ஸ்நாக்கிங் ஹேபிட், ஸ்லீப் டைம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மெடிக்கேஷன். ஃபுட் ஹேபிட் அப்புறம் ஸ்நாக்கிங் ஹேபிட்டை பொறுத்த வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டு இருந்த மட்டமான ஃபுட்ஸ் எல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபாஸ்ட் ஃபுட், டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ்க்கெல்லாம் நோ சொல்லியாச்சு, டீ காஃபிக்கும் நோ சொல்லியாச்சு, ஈவன் டு மில்க் நோ சொல்லிட்டேன். பிகாஸ் பிசிஓடி இருக்கிற பெண்கள் வந்து மில்க் அதிகமாக எடுக்கும்போது அது ஆண்களுடைய ஹார்மோனான ஆண்ட்ரோஜனை தான் நம்ம உடம்புல அதிகப்படுத்தும். ஆண்ட்ரோஜன் அதிகமாச்சுன்னா நமக்கு தேவையான ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஹார்மோன் வந்து கம்மியாயிடும். ஸோ நம்ம மில்க் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. அப்புறம் சுகர் அப்புறம் சால்ட்டுக்கு கொஞ்சமாக நோ சொல்லியாச்சு, அதாவது ரெடியூஸ் பண்ணியாச்சு. கோல்டு வாட்டர் குடிக்கிறத அவாய்ட் பண்ணியாச்சு. இதுக்கு பதிலாக நான் என்னோடய ஃபுட்டை வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்துக்கிட்டது என்னென்னா, பாயில்டு எக், ஃபிஷ்ஷு, பட்டர், ஹனி, ரோல்டு ஓட்ஸ் எடுத்தேன், மில்லட்ஸ் எடுத்தேன், நட்ஸு, சீட்ஸு, ஆப்பிள் ஃபிக்ஸு, டேட்ஸு, ரெட் பனானா, அப்புறம் ஆம்லா, க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸு, இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். முக்கியமாக கோல்டு வாட்டர் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஸ்லீப் டைம் பொறுத்த வரைக்கும் ஏர்லியாகவே தூங்கிட்டு ஏர்லியாக எழுந்திருக்கிறது தான் நல்லது. அந்த மாதிரி நம்ம ஏர்லியராக தூங்கி காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சோன்னா நம்மளோட பயாலஜிக்கல் சிஸ்டமே நமக்கு ரீப்பேர் ஆகும்.
ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நான் எடுத்துக்கிட்ட ஆயில்லஸ், ஹெல்தி ஃபுட்ஸ் அப்புறம் ஹாட் வாட்டர் மட்டுமே ஆட்டோமேட்டிக்காக 10 kgக்கு மேலே வெயிட் லாஸ் ஆச்சு. பிசிஓடிக்கு ஹெவி எக்ஸசைஸ் எதுவும் தேவை கிடையாது. நான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணது வந்து சூரிய நமஸ்கார் அப்புறம் பட்டர்ஃப்ளை போஸ். இது நீங்கள் யோகாவில் செக் பண்ணிங்கன்னா கிடைக்கும். சூரிய நமஸ்காரம் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. காலையில் ஒரு 5 times, ஈவினிங் ஒரு 5 times வந்து நம்ம பண்ணலாம், ரெகுலராக பண்ணணும். பட்டர்ஃப்ளை போஸ் பண்ணும்போது அது நம்ம பிசிஓடிய நல்லாவே ரிடியூஸ் பண்ணும். பட்டர்ஃப்ளை போஸ் வந்து ஏர்லி மார்னிங் பண்ணுறது நல்லது. இந்த ரெண்டு யோகா மட்டுமே பிசிஓடி ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. மெடிக்கேஷனை பொறுத்த வரைக்கும் 6 months நான் ஃபாலோ பண்ண ஒரே மெடிக்கேஷன் சீட் சைக்கிளிங் மட்டும்தான். இதில் சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. பிசிஓடிக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் சீட் சைக்கிளிங் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது எனக்குமே ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. சீட் சைக்கிளிங் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் அந்த வீடியோ இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த 5 steps ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பிசிஓடி இருந்த இடம் தெரியாமல் காணா போயிடும். குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிற எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அவசரப்படாமல் நம்பிக்கையோட உங்கள் லைஃப் ஸ்டைலை கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ் ஆவீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.